இலங்கை போலீசாரால் படுகொலை செய்யப்பட்ட அலெக்ஸ் உட்பட மற்றைய சந்தேக நபருடைய வழக்கில் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தோம். அலெக்ஸோடு கைது செய்யப்பட்ட மற்றைய சந்தேக நபரை நாங்கள் தற்சமயம் பிணையில் விடுவித்திருக்கிறோம். இந்த சந்தேக நபர்களும் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்ட நிலையில் 4 நாட்களாக மிலேச்சத்தனமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அலட்சன் மரண சிக்கிறீர்கள் அந்த அப்பாவின் மரண சிக்கிறீர்கள் வேண்டும். பைபாசம் பூச்சியை கொஞ்சம் பாருங்களா. போலீசராஜின் உலகம் பிரியாங்களே, நீதிமன்றம் அலட்சன் சாயிற்று நீதிமன்றம் அந்த அப்பாவின் சாயிற்று நீதிமன்றம் நீதிமன்றம் அலட்சன் சாயிற்று நீதிமன்றம் அலட்சன் சாயிற்று நீதிமன்றம் வணக்கம். மற்றொரு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் தொடரும் காவல்துறையினரின் அராஜகம், பறிபோகும் தமிழ் இளைஞர்களின் உயிர்கள், தமிழர் பிரதேசத்தில் பூதாகரமாக வெடித்துள்ள பிரச்சினைதான் வட்டுக்கோட்டை காவல்துறையினரின் படுகொலை விவகாரம், மனித உரிமை மீறல், துன்புறுத்தல் விவகாரம், லஞ்ச ஊழல் சர்ச்சைகள், படுகொலை என பலதரப்பட்ட விடயத்தில் சிக்கியுள்ளனர் வட்டுக்கோட்டை காவல்துறையினர். இளைஞர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து சட்ட விதிமுறைகள் மீறும் வகையில் 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு தங்களின் கோர முகத்தினை வெளிப்படுத்தியுள்ளனர் வட்டுக்கோட்டை காவல்துறையினர். இளைஞரின் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும் அளவிற்கு பெட்ரோல் மற்றும் சாராயத்தினை பயன்படுத்தி வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யும் அளவிற்கு வட்டுக்கோட்டை காவல்துறையினரின் மனநிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை விவகாரத்துடன் 4 காவல்துறையினர் தொடர்பு பட்டுள்ளதாகவும் 2 இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை நிலையம் தற்போது கடும் பாதுகாப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. முதலில் இதனுடன் தொடர்புடைய காவல்துறையினருக்கு மனநல வைத்தியம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இந்த கோரமுகத்தின் பின்னணியில் உள்ள வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மீது அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது என்ற மிகப்பெரிய கேள்விகளுக்கு மத்தியில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இது தொடர்பில் பார்ப்போம். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் தமிழ் இளைஞர் ஒருவர் திருட்டு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. சட்டத்தை கையிலெடுத்த காவல்துறையினர் அந்த இளைஞனை மிருகத்தனமாக தாக்கி கொன்றுள்ளனர். அதற்கு ஆதாரமாக மருத்துவ பரிசோதனை அறிக்கையும் வெளிவந்துள்ளது. சித்திரவதை எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
வட்டுக்கோட்டையில் காவல்துறை சித்திரவதைக்கு பலியான இளைஞனுக்கு நீதிமன்றம். மிக மோசமாக அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து சிறுநீரகம் செயலிழக்கும் வரை தாக்கியோருக்கு உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் சகலர் மீதும் பாராபட்சமற்ற வகையில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனிதாபிமானத்தை நேசிக்கும் மக்கள் யாவரும் இதற்காக குரல் கொடுக்க போராட முன்வர வேண்டும். இது தொடர்பாக சமூக ஊடக நண்பர்களின் பதிவுகளிலிருந்து நெஞ்சை புளியும் சம்பவ விபரணம். சாப்பாடு கொடுக்காமல் சாராயம் கொடுத்து தலைகீழாக கட்டி அடித்திருக்கிறார்கள். வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சித்தங்கனி பகுதியைச் சேர்ந்த நாகராச அலெக்ஸ் என்ற இளைஞன் சிறைச்சாலையிலிருந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொன்று சென்ற வேளை உயிரிழந்துள்ளார். நகை திருட்டு சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடையவர் என்ற ரீதியில் அவரை கைது செய்து கொண்டு சென்ற வட்டுக்கோட்டை காவல்துறையினர் பல சித்திரவதைகளை காவல் நிலையத்தில் வைத்து செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் அவரை முற்படுத்திய வேளை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். அதன் பின்னர் குறித்த இளைஞனின் உடல்நிலை மோசமாக இருந்ததால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அதன் பின்னர் அவர் மீண்டும் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு உடல் சுகயீனம் ஏற்பட்ட நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த இளைஞனின் மரண வாக்கு மூலம் இருக்கின்றது. அதில் அந்த இளைஞன் உயிர் இழக்க முன்னர் பல்வேறுபட்ட விடயத்தினை கூறியிருக்கிறார். வட்டுக்கோட்டை காவல்துறையினர் களவு சம்பவம் குறித்து சந்தேகத்தின் பேரில் கொண்டு சென்று கட்டி தூக்கிவிட்டு அடித்திருக்கிறார்கள். தண்ணீர் போட்டுவிட்டு முகத்துக்கு துணியை கட்டிவிட்டு தண்ணீர் ஊற்றி ஊற்றி அடித்திருக்கிறார்கள். தொண்டையால் சாப்பாடு இறங்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சாப்பிட முடிகிறது. சாப்பாட்டுக்கு மனமே இல்லாமல் உள்ளது. இரண்டு கைகளும் தூக்க முடியாமல் இருக்கின்றது. பின்னர் நிலத்திலிருந்து இரண்டு முழம் உயரத்தில் தலைகீழாக கட்டி தூக்கிவிட்டு கையை பின்பக்கமாக கட்டிவிட்டு கேட்டு கேட்டு கொடூரமாக தாக்கி இருக்கிறார்கள். நான் களவு எடுக்கவில்லை என்று கூறினேன். பின்னர் பெட்ரோல் பையினுள் போட்டுவிட்டு தாக்கினார்கள். நான் மயங்கிவிட்டேன். இரண்டு கைகளும் தூக்க முடியாமல் உள்ளது. காவல் நிலையத்தில் முதல் நாள் சாப்பாடு தரவில்லை. அடுத்த நாள் சாப்பாடு தந்துவிட்டு அவர்களது அறைக்கு அழைத்துச் சென்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு போடக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாது என்று மிரட்டினார்கள். பின்னர் அடுத்த நாளும் பயமுறுத்தினார்கள். சாராயம் தந்து குடிக்குமாறு கூறினார்கள் என்றார். இதுதான் முதல் தடவை அல்ல. யாழ்ப்பாணத்தில் காவல்துறையினரால் தமிழ் இளைஞன் அடித்துக் கொள்ளப்படுவது இதுதான் முதல் தடவை அல்ல. கடந்த 2011 நவம்பர் மாதம் 21 ஐந்து இளைஞர்கள் மீது திருட்டு குற்றம் சுமத்தப்பட்டு சுன்னாகம் காவல்துறையினர் கைது செய்திருந்தனர். இதன்போது அவர்களில் ஒருவரான சுமணன் என்னும் இளைஞன் காவல்துறையினரின் கொடூர தாக்குதலில் உயிரிழந்தார். அத்துடன் உயிரிழந்தவரை கிளிநொச்சி இரணிமடு குளத்தில் வீசிவிட்டு அவர் தற்கொலை செய்ததாகவும் நாடகமாடியுள்ளனர். இந்த தகவலை அந்த இளைஞனுடன் கைது செய்த ஏனைய 4 இளைஞர்களும் நீதிமன்றில் தெரிவித்த போது விடயம் அம்பலத்திற்கு வந்தது. அதேபோன்று யாழ்ப்பாணம் கொக்குவில் குளப்பட்டி பகுதியில் கடந்த 2016 அக்டோபர் 20 மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் காவல்துறையினரால் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தனர். இதனையும் காவல்துறையினர் விபத்து என நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்தனர். இவ்வாறு தமிழ் மக்களின் உயிர்கள் என்றால் ஸ்ரீலங்காவின் இராணுவம் மற்றும் காவல்துறையினருக்கு அலாதி பிரியம். சட்டத்தை இவர்கள் கையில் எடுத்தால் நீதிமன்றம் எதற்கு? இது என்ன யுத்த காலமா? கைது செய்தவரை மறைத்து வைப்பதற்கு? இனி என்ன, கொலை செய்தவர்களுக்கு இடமாற்றம்? யாராவது புதிதாக அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் கொலையாளிக்கு விடுதலை? இதுதானே ஸ்ரீலங்காவின் ஜனநாயக ஆட்சி என்று இப்பொழுது மக்கள் பிரதிநிதிகள், மக்கள் பல்வேறுபட்ட கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். களவு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் உத்தரவில் கட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் உயிரிழந்தமைக்கு இயற்கையான முறையில் மரணிக்க மருத்துவ காரணங்களவையும் இல்லை, சடலத்தின் காயங்கள் காணப்படுவதாகவும் சடலத்தின் அடிவயிறு பகுதியில் அடிகாயங்கள் காணப்படுவதாகவும் மருத்துவ அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது.
மேலும் உடற்கூற்று பகுதிகளை உடற்கூறு மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கவும் மருத்துவ அறிக்கையில் சட்டவைத்திய அதிகாரி சிபாரிசு செய்துள்ளார். உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் சந்தேக நபர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவர் திருட்டுச் சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டவர். சந்தேக நபர் 4 நாட்களாக வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்படவில்லை, விடுவிக்கப்படவும் இல்லை என்பதனால் உறவினர்கள் அச்சமடைந்தார்கள். தாயார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்திருந்தார். இதனால் சந்தேக நபர்கள் மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டனர். காவல்துறையினரின் ஆட்சேபனையை அடுத்து சந்தேக நபர்கள் கட்டுக்காவலில் வைக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு காவல்துறையினரின் காவலுடன் உயிரிழந்த சந்தேக நபர் சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் சடலம் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை சவரையில் வைக்கப்பட்டிருந்தது. உடற்கூறு பரிசோதனையின் பின்னரே உயிரிழப்புக்கான காரணம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல் நிலைய பகுதியில் கடந்த 20ஆம் தேதி நண்பகல் முதல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இரும்பு பாதுகாப்பு வேலிகள் எல்லாம் கொண்டுவரப்பட்டு அங்கு விசேட அதிரடிப்படையினரும் ஆயுதங்களுடன் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த பகுதியில் போராட்டம் இடம்பெறலாம் என்ற அச்சுறுத்தல் கடந்த 20ஆம் தேதி ஏற்பட்டிருந்தது. அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண காவல் சிறைச்சாலையில் தடுப்புக்கு வைக்கப்பட்டிருந்த விளக்கமறியில் கைது உயிரிழந்தமை தொடர்பில் வட்டுக்கோட்டை காவல்துறையினர் மீது உறவினர்கள் குற்றம் சாட்டும் நிலையில் வட்டுக்கோட்டை காவல் நிலைய பகுதியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு அந்த விடியம் வட்டுக்கோட்டை காவல்துறையினருக்கு இருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த விளக்கமறியலில் கைது உயிரிழந்தமை தொடர்பில் யாழ்ப்பாண பிராந்திய மூத்த காவல்துறை அத்தியட்சகர் தலைமையில் ஒரு விசாரணையும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் இன்னொரு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை, மறுபக்கத்தில் மக்கள் பிரதிநிதிகள் சட்டத்திறனைகள் மற்றும் மக்கள் வந்து கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த சம்பவத்துக்கு வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு உயிரிழந்த சித்தங்கேணி இளைஞனுக்கு நீதியான விசாரணை முன்வைக்கப்பட வேண்டும். நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டுக்கோட்டை தொகுதி தலைவருமான ஈஸ்வரபாதம் சரவணபவன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். காவல்துறையினரின் தடுப்பு காவல் கொலைகள் எந்த ஒரு இடத்திலும் இறந்தவர்களுக்கான நீதி நிலைநாட்டப்படுவதில்லை, இந்த இடத்திலும் நீதி நிலைநாட்டப்படாது போய்விடும் என்ற அச்சம் எமக்குத்தான் எழுகின்றது. ஏனென்றால் காவல்துறையினர் திணைக்களத்தினை தமிழ் மக்கள் தமக்குரிய பாதுகாப்பான திணைக்களமாக ஒரு பொழுதும் கருதியது கிடையாது. அந்த காவல் நிலையம் சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் நிகழ்ச்சி நிரலை முன்னெடுக்கின்ற ஒரு திணைக்களமாகத்தான் தமிழ் மக்கள் பார்த்து வருகிறார்கள். தமக்கு பிச்சை போடுகின்ற ஏவலாளிகளின் கட்டளையினை நிறைவேற்றுகின்ற திணைக்களமாகத்தான் மக்கள் அதனை அவதானித்து வருகிறார்கள். அவ்வாறானது ஒரு திணைக்களம் தமிழ் மக்களின் நீதியை நிலைநாட்டும் என்பதில் எந்த ஒரு துளியும் நம்பிக்கை இல்லை. இந்த சம்பவம் திட்ட தெளிவாக அவர் உயிர் இழப்பதற்கு முதல் வழங்கிய வாக்குறுதி சரி, உறவினர்களின் வாக்குறுதி சரி, அனைத்துமே அவர் காவல்துறையினரது தடுப்பு காவலில் சித்திரவதை செய்யப்பட்டார் என்பதில் சந்தேகத்துக்கு இடமொன்றி காணப்படுகிறது. இங்கே காவல்துறையினர் இருவர் விசாரணைகளுக்காக இடமாற்றம் செய்யப்படுவதால் என்பது ஒரு வளமையான ஒரு விடயம்தான். அதாவது விசாரணைகளுக்கான ஆரம்ப நடைமுறை என்பது. ஆனால் இங்கே ஒரு சம்பவத்தின் அதிர்வலை எழுகின்ற பொழுது அதன் கண்துடைப்பாக நகர்த்திவிட்டு பின்னர் மக்கள் அதனை கடந்து செல்லும் பொழுது அதனை அப்படியே பேசாது விடுகின்றமையே இங்கு நடந்து வருகிறது. அதாவது தண்டனையிலிருந்து தப்பிக்கும் கலாசாரத்தினைத்தான் காவல்துறை திணைக்களம் செய்து வருகிறது. இந்த விடயம் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் போராட முனைகின்றோம். காவல்துறையினருடைய செயற்பாடினை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. அவர் சந்தேக நபராக இருந்தாலும் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை அவர் சந்தேக நபர்தான். சந்தேக நபர் ஒருவர் மீது காவல்துறையினர் சித்திரவதை செய்யலாம் என்ற எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. தமிழர் என்ற காரணத்துக்காக அத்துமுறை செயற்படுகின்றவர்கள் கொழும்பில் கூட அண்மையில் ஒரு தமிழ் பெண்மணி காவல்துறை தடுப்பு காவலில் இறந்திருக்கிறார். தமிழ் மக்கள் மீதான சத்தமும் இல்லாத அட்டூழியத்தை காவல்துறையினர் நிகழ்த்தி வருகின்றனர். இங்கே நாம் வெறுமனே அறிக்கைகளை விடுவதனாலேயோ அல்லது கண்டனங்களை அல்லது கண்டன குரல் எழுப்பதனாலேயோ இதனை கடந்து போக முடியாது. முழுமையான விசாரணை முடியும் வரைக்கும் நாங்கள் அனைத்து தரப்பினரும் முழுமையான நீதி விசாரணை முடியும் வரை எல்லா தரப்புகளும் அவதானம் செலுத்த வேண்டும். வித்யாவின் படுகொலை வழக்கில் இவ்வாறு தொடர்ச்சியாக நீதிக்காக போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு நீதி நிலைநாட்டப்பட்டதோ
அவ்வாறு இங்கும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டுமென்றார். இதேவேளை மனித உரிமைகளை மதிக்காது மிருகத்தனமாக செயற்பட யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை நிலைய காவல்துறையினர் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளருமான அங்கஜுன் ராமநாதன் கண்டனம் வெளியிட்டிருந்தார். இவ்வாறான காவல்துறையினரின் காட்டுமிராண்டித்தனமான செயற்பாடுகள் யாழ் மாவட்டத்தில் இடம்பெறுவது இதுவே முதல் தடவை அல்ல. ஆனாலும் இதுவே இறுதிச் சம்பவமாக இருக்க வேண்டும். சந்தேக நபர்கள் தாக்கும் அதிகாரம் காவல்துறையினருக்கு கிடையாது. இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு இருக்கு. ஆனால் இங்கு காவல்துறையினர் சந்தேக நபர்களை வலுக்கட்டாயமாக குற்றவாளிகளாக்கி விடுகிறார்கள். சந்தேக நபர்களை மனிதராக மதிப்பதும் இல்லை. மனித உரிமைகளை மதிக்க தெரியாத காவல்துறையினர் எந்த தருணத்திலும் காவல்துறையினராக இருக்க தகுதியற்றவர்கள். இளைஞர்களது மரணத்துக்கு வட்டுக்கோட்டை காவல் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட காவல் நிலையத்தில் கடமையாற்றும் சகல காவல்துறையினரும் பொறுப்பு கூற வேண்டும். உடனடியாக வட்டுக்கோட்டை காவல் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் இளைஞரது மரணத்துடன் தொடர்புடைய காவல்துறையினர் அனைவரது பதவிகளும் பறிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு பக்க சார்பற்ற விசாரணை நடத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஜால் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான காவல் நிலையங்களில் சந்தேக நபர்களை மறைத்து வைத்து தாக்கி தங்களுடைய வாக்குமூலங்களை திணிப்பதற்கான பிரத்யேக இடங்கள் இருப்பதனை அறிய முடிகிறது. மனித உரிமைகளை பேணும் நிறுவனங்கள் பலவும் செயற்பட்டு வரும் நிலையில் காவல்துறையினரின் இவ்வாறான காட்டுமிராண்டித்தனமான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது. உயிரிழந்த இளைஞனது குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டிய அதே நேரம் இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதனையும் உறுதி செய்ய வேண்டும் என மேலும் அவர் தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வட்டுக்கோட்டை காவல்துறையினரின் சட்டவிரோத சித்திரவதைகளால் அப்பாவி இளைஞன் கொல்லப்பட்டமை மருத்துவ ரீதியாக நிரூபணமாகியுள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். வட்டுக்கோட்டை போலீசாரால் படுகொலை செய்யப்பட்ட அலெக்ஸ் உட்பட மற்றைய சந்தேக நபருடைய வழக்கில் மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தோம். அலெக்ஸோடு கைது செய்யப்பட்ட மற்றைய சந்தேக நபரை நாங்கள் தற்சமயம் பிணையில் விடுவித்திருக்கின்றோம். நீதிமன்றத்திற்கு வட்டுக்கோட்டை போலீசாரால் அரங்கேற்றப்பட்ட சித்திரவதைகளை கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். அதாவது இரண்டு சந்தேக நபர்களும் தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்ட நிலையில் நான்கு நாட்களாக மிலேச்சத்தனமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். பெட்ரோல் ஊற்றப்பட்ட பொலித்தீன் பைகளால் அலெக்ஸனுடைய தலை சுற்றி கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சித்திரவதைகளால் தான் அலெக்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் பிரதானமான வழக்கு யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கில் மல்லாகம் நீதிமன்றத்தில் நாங்கள் முன்வைத்த கோரிக்கை என்னவென்றால், குற்றமிழைத்த வட்டுக்கோட்டை போலீசார் இந்த வழக்கை விசாரிக்க முடியாது, அது வேறு பிரிவுக்கு மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கை ஏற்று வழக்கு வட்டுக்கோட்டை போலீசாரிடமிருந்து பிடுங்கப்பட்டிருக்கிறது. எங்களால் முடிந்தவரை இந்த நாட்டிலே நீதிக்காக நாங்கள் போராடுவோம். இந்த கொலையை வன்மையாக கண்டிக்கின்றோம். குற்றமிழைத்த காவல்துறையினர் உடனடியாக கைது செய்யப்படுவதோடு விசாரணைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று கோருகின்றோம். உயிரிழந்த இளைஞனை அவரது நண்பரையும் காவல்துறையினர் காரணமில்லாமல் கைது செய்து சட்டத்துக்கு முரணாக காவல் நிலையத்தில் தடுத்து வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய முறையில் வைத்திய சிகிச்சைகள் அளிக்கப்படவில்லை. பின்னர் இந்த விடயங்கள் வெளியே சொல்ல வேண்டாம் என்று அச்சுறுத்தியிருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் அந்த அச்சுறுத்தல்களின் விளைவாகவே தற்போது இளைஞனின் உயிர் பறிக்கப்பட்டு இருக்கின்றது. இங்கே குற்றம் வர்களும் காவல்துறையினர் இந்த குற்றத்தை விசாரிக்க போவதும் அதே காவல்துறையினர். ஊடகங்கள் இந்த வழக்கிற்கு முழுமையான ஆதரவை தர வேண்டும், அல்லது இந்த வழக்கின் உண்மைகள் குழி தோண்டி புதைக்கப்படலாம் என்று சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒலிபெருக்கி வாகனத்தை கண்டு விட முறைப்படுகின்றோம். சேர்ந்த அமர் நாகராஜா அலெக்சின் பிரிவால் சுமரின் குடும்பத்தினருக்கு எங்கள் ஆழ்ந்த அருகாவங்களை தெரிவிக்கின்றோம். சித்திரவதையால் சரியான எங்களுடைய தோழன் அலெக்சின் தீர்ப்பு என்ன பட்டப்பட்ட தொழிலாளின் சித்திரவதையால் சரியான எங்களுடைய தோழன் அலெக்சின் தீர்ப்பு என்ன கொலை செய்த தொழிலாளின் நிறமாற்றம் இவரின் உயிருக்கு அல்ல. கொலை செய்த பட்டப்பட்ட தொழிலாளின் நிறம் மாற்றம்
தம்பி அலெக்சின் உயிருக்கு ஈடாகும் தேர்விளக்கும் நிலை வரும் வரை நீரகம் தேர்விளக்கும் நிலை வரும் வரை செய்யப்பட்ட உங்கள் நோயை சேர்ந்த அழைப்பின் உயிரை மீட்டுத் தர முடியுமா? கொலை செய்யப்பட்ட உங்கள் நோயை சேர்ந்த அழைப்பின் உயிரை மீட்டுத் தர முடியுமா? கண்மூடித்தனமான சித்திரவதை மிக வட்டப்பட்ட புலிசாருக்கு எந்த தண்டனை? கண்மூடித்தனமான சித்திரவதை செய்யப்பட்ட புலிசார் வட்டப்பட்ட புலிசாருக்கு தீர்ப்பு என்ன? உண்மையில் தொடர்ச்சியாக இவ்வாறான காட்டு முராண்டித்தனமான மிருகத்தனமான செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் நீதி கிடைக்க வேண்டும் என்று பல்வேறுபட்ட மக்கள் பிரதிநிதிகள், மக்கள் சட்டத்தரணிகளிடம் பல்வேறுபட்டவர்கள்